நடிகர் விஜய் அவர்கள் தனி கட்சியை அறிவித்திருக்கிறார். 2024 போட்டியிட மாட்டேன், 26 ஆண்டு போட்டியிடுவேன் என்று அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை வைத்திருக்கிறார். வெற்றி என்ற வார்த்தையை அவர் வைத்ததும் பிரச்சனை ஆகியுள்ளது. தோல்வியை தவிர்க்கவே அவர் வெற்றி என்ற வார்த்தையை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. தோல்வி பயத்தால் வைக்கப்பட்ட வார்த்தை அது. நடிகர் கமல்ஹாசன் கூட கட்சி ஆரம்பித்து அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி கண்டாலும் நல்ல ஓட்டு வாங்கினார். பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் ஒரே ஒரு தொகுதியில் 2ஆம் இடம் வந்தார். கிட்டத்தட்ட இறுதி நிமிடம் வரை முதலிடத்தில் இருந்து பின்னர் தவறவிட்டார். கமல் அரசியல் அடுத்தடுத்து தோல்விகளை கண்டாலும் அவர் குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பெற்றது மற்றும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கடைசி வரை போராடியது அவருக்கு நல்ல பெயரை கொடுத்தது. அதற்கு அடுத்து வந்த விக்ரம் படம் வெற்றியும் ஆளுங்கட்சியை அவருடன் நெருங்கி வர செய்து தற்போது கமல் 1 MP சீட் வாங்கும் நிலையில் உள்ளார். அப்படி பார்த்தால் தனித்து நிற்கும் போது நடிகர்களுக்கு தோல்வியை கிடைத்துள்ளது. MGR கூட தனியாக நிற்கவில்லை. 20 ஆண்டுகளாக திமுகவுடன் இருந்து தன்னை வளர்த்து கொண்டு பின்னர் தனிக்கட்சி துவங்கி 5 ஆண்டுகள் கழித்து அதாவது 77 வெற்றி பெற்றார். MGR வெற்றி பெற்ற பிறகு நடிகர்கள் அனைவரும் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாலும் யாரும் இதுவரை முதலமைச்சர் ஆனதில்லை. அதிகபட்சமாக விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனார். அவரும் கூட்டணி வைத்து தான் எதிர்கட்சி ஆனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி வைக்கும்போது அதோடு மக்களின் ஆதரவும் போய்விடுகிறது. இந்த நிலையில் விஜயகாந்த் தற்போது கட்சியை துவங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. MGRக்கு பிறகு அரசியல் கட்சிகள் ஆபத்தை உணர்ந்து பெரிய நடிகர்கள் யாரையும் சேர்த்து கொள்வதில்லை. அதாவது ரஜினி, கமல், விஜய் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் யாரையும் சேர்த்து கொள்வதில்லை. அவர்கள் வந்தால் வருங்காலத்தில் தனியாக கட்சி ஆரம்பித்துடுவார்களோ என்ற பயமும் கூட இருக்கலாம். இந்த நிலையில் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். விஜய் ஆரம்ப கட்ட தோல்விகளை நன்றே உணர்ந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவர் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்திருக்கிறார். MGR கூட கட்சி வைக்க போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னால் அண்ணாவை போட்டார். அது கூட அப்போது அபத்தமாக பார்க்கப்பட்டது என்றாலும் அண்ணாவின் கொள்கைகளை எங்களது கொள்கை என்பதை உணர்த்தவே MGR அப்படி செய்திருந்தார். நாடாளுமன்ற தேர்தல்கள் பரபரப்பாக வேலைகள் ஆரம்பித்த நிலையில் மக்கள் திரைப்படங்களை மறந்து நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்திய நிலையில் விஜயின் அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வரப்போவதில்லை, சட்டமன்ற தேர்தலில் தான் வருவேன் என்று அறிவித்திருந்தார். என்றாலும் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி தேர்தலிலும் தன்னை பற்றிய பேச்சு இருக்க வேண்டும் என்பதற்காக விஜய் இப்படி செய்தார் போலவே தோன்றுகிறது. விஜயின் கட்சிக்கு தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம் போன்ற பெயர்கள் வைக்கப்படலாம் என்று செய்திகள் வெளியான நிலையில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்துள்ளார். கண்டிப்பாக துவக்கத்தில் தனியாக போட்டி போடும்போது தோல்விகள் நிறைய வரும். வெற்றி என்ற பெயர் வைத்தால் அதை தவிர்த்து விடலாம் என்று வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் தோல்வி பயத்திலேயே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட 2 தேர்தல்களில் அவர் மட்டுமே MLAயாக வெற்றி பெற்றார். வாக்குகள் அதிகபட்சமாக 10% கிடைத்தன. கமலும் போட்டியிட்ட 2 தேர்தலில் அவர் வெற்றி வாய்ப்பை நூலிலையில் தவறவிட்டார். வாக்குகள் 4 அடுத்ததாக 2.5% என்ற அளவிலே கிடைத்திருந்தன. எப்படியும் நடிகர்கள் வந்தால் அவர்கள் தோற்பதி உறுதி என்று கூறப்படுகிறது. நடிகர்கள் அல்ல, முதலில் வருபவர்கள் யாருமே அரசியலில் தோற்றுதான் இருக்கிறார்கள். 10-15 ஆண்டுகள் தாக்கு பிடித்தாலே அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியும். யாராக இருந்தாலும் அவ்வளவுக்கு யாரும் அவ்வளவு நாள் போராட தயாராகவில்லை. அதனால்தான் இவர்கள் பாதியிலே போய்விடுகிறார்கள். ஆந்திராவில் கூட சிரஞ்சீவி முதலில் 18 MLA சீட் மற்றும் 1 MP சீட்டை பிடித்தார். சிரஞ்சீவி தாக்கு பிடித்திருந்தால் இந்த இடம் ஆந்திர பிரதேச மாநிலம் அல்லது தெலுங்கானா ஏதாவது பெரும்பாலும் ஆந்திராவில் முதலமைச்சராக வந்திருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவர் காங்கிரஸில் சேர்ந்த மத்திய இணை அமைச்சராக இருந்தார். பின்னர் தெலுங்கானா போன்ற பிரிவு போன்ற குழப்ப நிலைகள் ஏற்பட்ட பிறகு அவர் அரசியலை விட்டுவிட்டு சினிமா பக்கமே சென்று விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஆனால் முதல் தேர்தலில் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட்டு இழந்து தன்னுடைய தொகுதியிலும் தோற்றுப்போன இம்ரான்கான் 20 ஆண்டுகள் போராடி பிரதமரானார். சமீப காலங்களில் உலக அளவில் தனி கட்சி துவங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு இம்ரான்கான் முன்னுதாரணமாக திகழ்கிறார். தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னுதாரணமாக திகழ்கிறார். அண்ணா திராவிடர் கழகத்தில் இருந்து வந்தவர் என்பதால் திராவிடர் கழக தலைவரின் அவருக்கு ஆதரவு அவருக்கு கிடைக்காவிட்டாலும் தொண்டர்களின் ஆதரவு கிடைத்திருந்தது. மேலும் நகர்ப்புறங்களில் திராவிடர் கழக கொள்கைகள் மக்களிடம் படித்த மக்களிடம் செல்வாக்கு பெற்றதால் அண்ணாவின் திமுக முதன் முதலில் நகர்ப்புற பகுதிகளில் வெற்றி பெற துவங்கியது. பின்னர் அவர்கள் கிராமப்புறத்திற்கும் விரிவடைந்து சென்றார்கள். அண்ணாவானது ஆழ உள்ளதார், அதாவது அண்ணாவின் கட்சி 29% வாக்குகளை பெறும்போதே அவர்கள் 10-15 MLA சீட்டிலிருந்து 50 MLA சீட் வரை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அப்படி ஆழ உள்ளது தொகுதிகளை செலக்ட் செய்து வெற்றி பெற்றார்கள். காரணம், விகிதாச்சார அடிப்படையில் இந்திய தேர்தல் இல்லை, அது புதிதாக வருபவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 30% வாக்குகளை பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் கூட சொந்த தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்பது கடினம். விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார், கமல்ஹாசன் கூட போராடி தோற்றிருக்கிறார். விஜய் தற்போதைய சொந்த தொகுதி, விஜயகாந்த் கமல் இருவருமே போட்டி போடுவதற்கு சற்று சிறிது நாட்கள் முன்பாக தான் எந்த தொகுதி என்பதை அறிவித்திருந்தார்கள். விஜய் தன்னுடைய சொந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கூட 2 ஆண்டுகளுக்கு முன்னே தொகுதியை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு செய்து கொடுப்பது மற்றும் அவற்றுக்காக போராடினால் மட்டுமே விஜயால் சொந்த தொகுதியில் கூட வெற்றி பெற முடியும். துவக்கத்தில் தோல்விகள் நிறைய வரும் என்பதை உணர்ந்தே விஜய் வெற்றி என்ற பெயர் வைத்தால் தோல்வியை தவிர்த்து விடலாம் என்று யாரோ அவருக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள், அதை நம்பியே வைத்திருக்கிறார்கள். எது எப்படியோ நான் ஏற்கனவே சொல்லி வருகிறேன், தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு இருக்கும் தைரியம் யாருக்கு வேறு யாருக்கும் வருவதில்லை. அரசியல் கட்சி தொடங்க அல்லது அரசியலில் குதிக்க, அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் போன்றவர்கள் கூட அரசியலுக்கு வருகிறார்கள், தொழிலதிபர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நடிகர்களை தொடர்ந்து வருகிறார்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், தொழிலதிபர்கள் யாரும் வருவது இல்லை. அரசியல் பற்றி அறிந்த முன்னாள் அரசு அதிகாரிகள் கூட இதே போன்று நடிகர்கள் தொடங்கும் கட்சியிலே முக்கிய பங்கு வகிக்கிறார்களே தவிர அவர்கள் யாரும் கூட அரசியலுக்கு வருவதில்லை. சகாயம் IAS கூட அரசியல் ஓய்வு பெற்ற பின்னர் அரசியலுக்கு வருவார் என்ற பேச்சுகள் வெளிப்பட்டன. மக்கள் பாதை என்ற ஒரு இயக்கம் இருந்தது, அவரும் வரவில்லை. விஜயன் கட்சியின் பெயர் வைப்பதிலே தோல்வி அடைந்து விட்டதாக நிறைய பேர் கூறுகிறார்கள், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அடுத்ததாக விஜயன் கட்சிக்கு தமிழக என்று பெயர் வைத்திருப்பதை நிறைய பேர் சுட்டிக்காட்டுகிறார். ஆளுநர் RN ரவியின் தமிழக கருத்துடன் ஒத்துப்போதாக கூறுகிறார்கள். ஆனால் விஜய் கட்சியிலிருந்து தரமான விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள். தமிழர் வாழ்வுரிமை, தமிழக வாழ்வுரிமை கழகம் என்ற கட்சி இருக்கிறது, அந்த கட்சியைப் போலவே நாங்களும் தமிழகம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அதுவும் வரவேற்கத்தக்கது தான். தமிழகம் தமிழ்நாடு இரண்டுமே ஒன்று தான். இந்தியாவிற்கு 3 பெயர்கள் இருக்கின்றன, பாரத், இந்தியா, ஹிந்துஸ்தான். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் என்று 3 நிறுவனங்கள், 3 எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியாவிற்கு உள்ளன. அதேபோல் தமிழக அரசு கூட எண்ணெய் நிறுவனங்கள், தமிழக ரிஃபைனரிஸ், தமிழ்நாடு ரிஃபைனரிஸ் என்று 2 எண்ணெய் நிறுவனங்களை துவங்கினாலும் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணெய் நிறைய நிறுவனங்களை இன்றும் தமிழர்களுக்கு நிறைய வேலைகளை கொடுக்கின்றன. தமிழர்கள் குஜராத்தின் ஜாம்நகர் மற்றும் சவுதி அரேபியாவின் தமாம் போன்ற ரிஃபைனரிகள் உள்ள இடங்களில் அதிகம் வேலை பார்க்கிறார்கள். மேலும் தமிழக வானூர்தி, தமிழ்நாடு வானூர்தி என்று 2 வானூர்தி நிறுவனங்களையும் துவங்கலாம். குட்டி நகரமான துபாய் கூட எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய் என்ற 2 விமான நிறுவனங்களை கொண்டுள்ளன. தமிழக அரசும் தமிழ்நாடு வானூர்தி என்று சென்னை மற்றும் தமிழக வானூர்தி என்று கோவையை தலைமையிடமாக கொண்டு 2 விமான நிறுவனங்களை கூட துவங்கலாம். அடுத்ததாக விஜய் கட்சி கழகம் என்று பெயர் வைத்திருப்பதும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. திமுக அதிமுகவை எதிர்த்து வரும் நீங்கள் ஏன் கழகம் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று. கழகம் ஏற்கனவே வெற்றி பெற்றவையாக இருப்பதால் விஜய் வைத்திருக்கலாம். தமிழக வெற்றி மன்றம் என்று வைத்திருக்கலாம், ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் போல. தமிழ் சங்கம் கூட பின்னால் தான் சங்கம் என்ற வார்த்தைகள் கொண்டு வரப்பட்டது. அது புனர்கூட்டு போன்ற பெயர்களில், அதாவது புலவர்கள்
புலவர்கள் சேர்ந்து மகிழும் கூட்டு நடவடிக்கை என்பது போன்ற பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்தது. பின்னர் சமஸ்கிருத பெயரான சங்கம் வந்தது. கண்ணதாசன் வளர்ந்த தமிழ் மன்றமே என்று தமிழ் மன்றம் என்றும் கூறியிருப்பார். இலங்கையில் கூட மன்றங்கள் என்ற வார்த்தை உள்ளது. எனவே தமிழ் வருங்காலங்களில் கட்சி துவங்குவோர் தமிழக வெற்றி மன்றம், தமிழக முன்னேற்ற மன்றம் போன்ற மன்ற பெயரை துவங்கலாம். தமிழ்நாட்டில் ஆண்டு முறை கூட திருவள்ளுவர் ஆண்டு என்று கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டை விட 30 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்து கூறுகிறார்கள். தமிழ் மன்றங்கள் சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பே செயலுக்கு வந்துள்ளன. அப்படி பார்த்தால் மன்ற காலம் 12,000 என்று வைத்தால் உலக அளவில் தமிழ் மொழி 12,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி என்பதை கொண்டு சேர்ப்பதற்கும் உதவும். விஜய்க்கு ஆரம்ப காலத்தில் அரசியலில் கடினமான பாதையை காத்திருக்கின்றன. அவர் சினிமாவில் நடித்து கொண்டு மாதத்தில் ஒரு 7 நாட்கள் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டாலே போதும். மாதத்தில் அவர் ஒரு 20 நாட்கள் சினிமாவில் நடிக்கலாம், 10 நாட்கள் மக்களை என் குறைகளை கேட்கலாம். அப்படி இரட்டை குதிரைகளில் எம்ஜிஆர் கமல் போன்று சுவாதி செய்தது நன்றாக இருக்கும். காரணம், விஜய் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் குறைந்தது 15 ஆண்டுகளாவது ஆகும். 2016 தேர்தலில் களம் கண்ட சீமான் 2021 தேர்தலில் 5 ஆண்டுகள் கழித்துதான் சுமார் 7% வாக்குகளை பெற்றார். தற்போது சுமார் 10 ஆண்டுகள் சுமார் 8 ஆண்டுகள் கழித்து இந்த தேர்தலில் அவர் 12% முதல் 15% வரை வாக்குகளை பெறுவார் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 2026 சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, 2031 வெற்றி வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்படுகிறது. எனவே விஜய் அடுத்த 15 ஆண்டுகளில் அரசியல் சினிமா என்ற 2 குதிரைகளில் பயணிப்பது நல்லது. அதன் மூலம் ரசிகர்களையும் தக்க வைத்துக் கொள்ளலாம், மக்களின் ஆதரவையும் பெறலாம். 10 நாட்களுக்கு அவர் சென்னை, மதுரை, கோவை, அருகிலுள்ள மாவட்டங்களில் சென்று மக்களின் குறைகளை கேட்டு மனுக்களையாக பெற்று அது பற்றி அறிக்கைகள் விட்டோ அவரது கட்சியினரின் மூலம் ஆர்ப்பாட்டம் நடத்தியோ தன்னுடைய கட்சியை வளர்க்கலாம். மற்ற நாட்களில் சினிமாவில் நடிக்கலாம். எது எப்படியோ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு வந்தாலும் புதிய கட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர், விஜய் தமிழக வெற்றி கழகம் போன்றவை புதிதாக வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் சீமான் போல் சீமானை விட நீண்ட நாட்கள் போராடி முதலமைச்சராக வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நடிகர்கள் அரசியலுக்கு வர தகுதி இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நடிகர்களோ அல்லது பிச்சைக்காரர்கள் கூட பிச்சை எடுத்த பணத்தில் பேப்பர் வாங்கி படித்து அரசியல் இறங்கி பெற்று வந்தாலும் நல்லது தான். எப்படியும் ஒரு நடிகர் ஒரே அடியாக முதலமைச்சராக போவதில்லை. அவர் 10-15 ஆண்டுகள் களத்தில் நின்றுதான் முதலமைச்சராக போகிறார். இந்த 15 ஆண்டுகளில் அவர் தகுதி பெற்றவராக மாறிவிடுவார் அனுபவத்தின் மூலம். நான் வாரிசு அரசியலை தான் எதிர்ப்பவன் தவிர யாராக இருந்தாலும் களத்திற்கு வந்து 15 ஆண்டுகள் போராடி பிரதமராகவோ முதலமைச்சராகவோ வருவதை எதிர்ப்பவன் அல்ல. விஜய் கட்சியின் பேர் வைப்பிலே தவறு நடந்திருந்தாலும் தைரியமாக அரசியல் வந்ததற்காக விஜய்க்கு வாழ்த்துக்கள்.